வெல்கம் டு ஃபுடீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஸ்பைசியான கொங்கு ஸ்டைல் தட்டப்பயிறு அரைச்ச குழம்பு. என்டையர் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லேயும் இந்த தட்டப்பயிரை வச்சு பண்ணக்கூடிய அரைச்ச குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த தட்டப்பயிறு அரைச்ச குழம்பு எப்படி எங்கள் வீட்டில் இவ்வளோ வருஷமாக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற ரெசிபியை நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வணக்கி அரைக்கிறதுக்கு தேவையானது. நான் இன்றைக்கி இந்த குழம்பு ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்க போகிறேன். அதனால ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 முடி தேங்காய் தேவைப்படும். தேங்காய், சின்ன வெங்காயம் இது ரெண்டு தான் மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த குழம்புக்கு. அதனால நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் தேங்காயெலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ஒரு 2-3 கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி வந்துட்டு இந்த அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், பாதி குழம்பு தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணிப்பேன். இந்த அரைச்ச குழம்புல காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான், நம்ம எந்த மிளகாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள். இவ்வளோ தான் மொத்தமாகவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். வேறு பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த குழம்புல. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு. இப்போது அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி தட்டப்பயிறு 1 டம்ளர் தட்டப்பயிரில் 3 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கூட காய் என்ன காய் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டப்பயிறு அரைச்சி குழம்புக்கு எப்போவுமே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டு தான் நல்லாயிருக்கும். மற்ற எந்த காயும் ஆட் பண்ணாதீங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் இதுக்கு சூட் ஆகாது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். தனியாக வச்சிங்கன்னா கருப்பாயிரும் அப்படிங்கிறனால தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பெல்லாம் தாளித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மேலே தூவுறதுக்காக ஒரு பிடி மல்லியல் வணக்கி அரைக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். எண்ணெயை வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஊற்றணும். இந்த குழம்புக்கு மரச்சிக்கு கல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எனக்கு அது தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் கல்லெண்ணையும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வணங்குறப்போ கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையிலேருந்து பாதி அளவு மட்டும் இப்போ நான் வணக்கி அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வணங்கணும். நல்லா வணங்கியிருந்ததுனா தான் குழம்புல வந்து பச்சை வாசம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வணங்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டும் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காயும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வணங்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் 2 நிமிஷம் இந்த தேங்காயும் வெங்காயம் வணக்கியிருக்கேன். தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் இது 3 சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி மட்டும் வெட்டுக்கலாம். இந்த மசால் வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் வணங்குச்சுன்னா கருகிரும். அதனால 2-3 தடவை பெரட்டி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைக்கணும். மொத்தமாக இந்த குழம்புக்கு தேவையானது 1.5 டம்ளர் தண்ணி. இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காயெல்லாம் வணக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் மரச்சிக்கு கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வணக்கும்போது நம்ம மரச்சிக்கு கல்லை தான் ஆட் பண்ணோம். இப்போயும் மரச்சிக்கு கல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 4 டேபிள்ஸ்பூன் தாராளமாக மரச்சிக்கு கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு மட்டும் தளிச்சா போதும். உளுந்த பருப்பு, கல்லப்பருப்பெல்லாம் வேண்டாம். நம்ம காமிச்ச 1 கப் கருவேப்பிலையிலேருந்து பேலன்ஸ் இருக்கிற கருவேப்பிலையை இப்போ நான் தாளிக்கும் போது ஆட் பண்ணிட்டேன். கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு நல்லா வணங்கிக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் தக்காளி காயெல்லாம் வணங்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா காய் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் காயை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு வணக்கி அரைக்கும் போது உப்பு எதுவுமே சேர்க்கலை. அதனால் மொத்தமாக இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை நான் இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன். காய் போட்டு காய் நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் வணங்கட்டும். ஓப்பன் ஃப்ளேம்லேயே வணங்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தின்னாக அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கிறப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். இப்போ இந்த மசாலில் ஆட் பண்ணும்போது அகெயின் ஒரு 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டம்ளர் இப்போ நான் சேர்த்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம குழம்பு நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழம்பெல்லாம் நீட்டாக எடுத்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1 டம்ளர் தண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். டோட்டலாக ஒரு 3 டம்ளர் தண்ணி நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி குழம்பு ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க தட்டப்பயிறு 1 டம்ளர் தட்டப்பயிறு நான் நல்லா தண்ணி விட்டு 3 விசில் குக்கரில் விட்டு மசியை வேக வச்சு வச்சுருக்கேன். அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தட்டப்பயிறு ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தின் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு பேசிக்காக கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். எனக்கு உப்பு மட்டும் பத்தாமல் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லியிலே இப்போ லாஸ்ட்டாக நான் தூவிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இனிமேல் கொதிக்க விடணும். ஒரு 15-20 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எனக்கு குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு அரைச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் எது இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பு வந்து ஒரு நான்வெஜ் குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குழம்பு வச்சு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும். இதில் பருப்பு வகையும் இருக்குது, காய்களும் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அண்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டுடேட்டாக வந்து சேரும். உங்களுக்கு நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோ. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த ரெண்டுலேயுமே ஃபுடீஸ் டைரி யூடியூப் சேனலோட எக்ஸ்க்ளூசிவான பேஜ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபுடீஸ் டைரி. ஹாவ் அ கிரேட் டே.